ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரிக்கு போவோமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்லதையே கற்றுக் கொடுப்போம். ஒரு ஊரில் ஒரு கால் இல்லாத இளைஞன் ஒருத்தன் அவன் அம்மா கூட வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுக்கு கால் இல்லாததால் அவன் கூட யாருமே பேசாமல் பழகாமல் நண்பர்களே இல்லாமல் விரக்தியில் இருந்தான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் அம்மா கூட பேருந்தில் போகும்போது மகளிர் கையில் அம்மா கூட உட்காந்துட்டான். அப்போ அந்த பேருந்தில் ஏறின ஒரு பொண்ணு அவனை கண்டபடி திட்டுச்சு. அது கேட்டதும் அவன் எழுந்துக்கும் போது தான் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது அவனுக்கு ஒரு கால் இல்லைன்னு. அது பார்த்ததும் அந்த பொண்ணு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. இந்த சம்பவம் அவனுக்கு இன்னும் பெரிய கஷ்டத்தை கொடுத்துச்சு. அவன் வீட்டுக்கு போனதும் தற்கொலை பண்ணிக்க முடிவு எடுத்து அவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க தண்டவாளத்தில் விழுந்து செத்துடலான்னு முடிவு பண்ணிவிட்டு போய் படுத்துட்டான். அப்போது ரயில் வர நேரத்தில் இவன் படுத்துட்டு இருக்கதை பார்த்துட்டு ஒரு பிச்சைக்காரன் அவனை காப்பாற்றி பக்கத்தில் இருக்கிற மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போனான். அப்போ தான் அந்த பையனுக்கு தெரிஞ்சுது அந்த பிச்சைக்காரன் ஒரு குஷ்டரோகின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, பாத்தியா நான் எப்படி இருக்கேன்னு. இப்படி தான் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு சின்ன பையன் தெரியாமல் ரயிலில் விழப்போனான். அவனை நான் காப்பாற்றிட்டேன். ஆனால் அந்த பையனோட அம்மா அந்த குழந்தைய வாங்கிட்டு நன்றி கூட சொல்லாமல் என்னை திட்டிட்டு போனாங்க. இப்படி இருக்கிற நானே இருக்கும்போது கால் ஊனெல்லாம் ஒரு குறன்னு நீ கவலைப்படுறியேன்னு அவனுக்கு அறிவுரை சொல்லி அவனோட நம்பிக்கையை தூண்டி விட்டார். அப்போது அவன் அந்த தற்கொலை முயற்சியை விட்டுட்டு வாழ்க்கை மீதான புது நம்பிக்கையோட அந்த மண்டபத்திலே தூங்கிட்டான். காலையில் பார்த்தா அந்த தண்டவாளத்தில் யாரோ விழுந்து செத்துட்டாங்கன்னு செய்தி கேட்டு அந்த பையனோட அம்மா ஒருவேளை நம்ம பையன்தான் செத்துட்டானோன்னு பயத்தில் ஓடி வந்தாங்க. அதை பார்த்துட்டு இந்த பையன், அம்மா நான் இங்கே தான் இருக்கேன்னு அவங்க கிட்ட போனான். ஆனால் அந்த குஷ்டரோகி பிச்சைக்காரன் செத்துட்டாரு. முந்தின நாள் இரவு அந்த பையன் தூங்கினதும் இப்படி கால் இல்லாத ஒருத்தனே இங்கே வாழ கூச்சப்பட்டு சாக நினைக்கிறான், ஆனால் நம்ம இவ்வளோ அவமானத்துக்கு நடுவில் வாழ்கிறோமேனு யோசிச்சுட்டு தண்டவாளத்தில் குதிச்சிட்டாரு. அவரை பார்த்துட்டு அந்த பையன், அம்மா அவர் எனக்கு வாழ கற்றுக் கொடுத்தாரு, ஆனால் நான் அவருக்கு சாக கற்றுக் கொடுத்துட்டேன்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். அதனால் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறோங்கிறதுல இருக்குது நம்ம வாழ்க்கையோட அர்த்தம். அதனால் நம்ம நல்லதையே கற்றுக் கொடுப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.